ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தன்வா உலகம். இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு ரொட்டின் பிளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளோட ரொட்டின் வந்து பார்த்திங்கன்னா, மார்னிங் 6:00 ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊருக்கு வந்திருந்த கெஸ்ட்டு வந்து போயாச்சு. நாங்களும் வந்து ஊருக்கு கிளம்பணும் இல்லை, அதாவது புயல் வந்து கரையை கடந்துருச்சின்னு சொன்னாலும் மழை வந்து கண்டினியூவாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஓகே, ஊருக்கு எதுவாக இருந்தாலும் கிளம்பிடலான்னு சொல்லிவிட்டு மார்னிங் எழுந்திரிச்சோடனே ஒரு சூப்பரான கும்பகோணம் ஃபில்டர் காஃபி வந்து போட்டு மழையை ரசிச்சுக்கிட்டே குடிச்சிக்கிட்டு இருக்கேன். மழை எப்போ விடுதோ அப்போ தான் கிளம்பணும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10:00 கிட்ட ஆகிடுச்சு மழை விடுறதுக்கு. வரும்போதுமே நாங்கள் கொஞ்சம் லைட்டாக நனைஞ்சிட்டோம், மாஸ்க்கெல்லாம் நனைஞ்சிருச்சு, அதனால தான் மாஸ்க் போடலை. பஸ்ஸில் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், நானும் தன்வாவும். முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து பஸ்ஸு ட்ரெயின் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க்கு போடாமல் வந்து, அதாவது இந்த கொரோனா ஸ்டார்ட் ஆன டைம்லலாம் பார்த்திங்கன்னா மாஸ்க்கு போடாமல் போனோன்னா வந்து கண்டிப்பாக எல்லோரும் ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க, மாஸ்க் போட சொல்லி நம்மளை வந்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. இப்போல்லாம் மாஸ்க் போட்டிருந்தாலே வந்து ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு நிலமை. பட் வந்து நம்மளும் கொஞ்சம் சேஃபாக இருக்கிறது நல்லது அப்படின்னு தோணுது. வீட்டுக்கு வந்தாச்சு, மாமியார் வீட்டுக்கு போயிட்டு லஞ்சு ஃபினிஷ் பண்ணிவிட்டு நாங்கள் எங்களோட வீட்டுக்கு வந்துட்டோம். லைட்டாக கொஞ்சம் வந்து வெயில் இருக்கிறப்ப வந்து ஆஹா, ஒரு வாரத்துக்கு அப்புறம் வெயிலை பார்த்தாச்சின்னு சொல்லி ஒரு சந்தோஷத்தில் எடுத்த வீடியோ தான் இது. வீட்டுக்கு வந்தாச்சு, வீடு வந்து எந்த நிலைமையில் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய செடியெல்லாம் பார்த்துட்டு போகலான்ட்டு நிற்கிறேன். செடியெல்லாம் சுத்தமாக செத்துருச்சு. பட் வந்து தன்வா அப்பா வந்து இப்போ கொத்தமல்லி வந்து வாங்கிட்டு வந்து அதோடய வேர் மட்டும் உள்ளே போட்டு வச்சுருந்தாங்க, கொஞ்சம் லைட்டாக துளுத்துருக்கு. மற்றபடி எல்லா செடியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அழுகின மாதிரி ஆயிடுச்சு. சரி வாங்க வீட்டுக்கு போய் வீடு என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பார்க்கலாம். வீடு வந்து இப்போதைக்கு இந்த மாதிரி கண்டிஷனில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கதவை சாத்திக்கிறேன், ஏன்னா ஒரு ஓவராக குளிருது. இந்த கதவுலாம் பார்த்திங்கன்னா மழை தண்ணி பட்டு வந்து நல்லா ஈரிச்சு கதவை லாக் பண்ணவே முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. வீடு என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா வந்து வெளியில் துணி காயப்பட முடியாமல் வந்து வீட்டுக்குள்ளேயே தான் துணி காய போட்டுட்ருக்கோம், அதனால் இப்போது இப்படி தான் இருக்குது. 1 வீக்காக வந்து வீட்டில் வந்து க்ளீன் பண்ணாமல் எந்த ஒர்க்குமே பார்க்காம, அதாவது வந்து குக் பண்ணி சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் போயிடுவாங்க, இவ்வளோ தான் இருந்துச்சு. அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி பூசணம் பிடிக்குதுன்னு சொல்லுவாங்களே, பூஞ்சாடம் பிடிக்குதுன்னு, அந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு ஃபுல்லாக. தன்வா வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து ட்ராவல் பண்ணுறப்ப தூங்கலை ஒழுங்காக, அதனால் வந்து தூங்கிட்டு இருக்காரு. மேலெலாம் பாருங்கள், கொடி கட்டி துணி காய போட்டிருக்கோம், நிறைய வாஷிங்க்கு வேறு வச்சுருக்கேன் துணியெல்லாம். கிச்சன் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பேக் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், என்ன கண்டிஷனில் இருக்குது. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஒரு மாதிரி பூஞ்சாலம் பிடிச்சி வந்து பயங்கரமாக இருக்குது, அந்த ஈர காற்று பட்டு ஒரு மாதிரி எல்லா இடமுமே பார்த்திங்கன்னா டைல்ஸு கதவு எல்லாமே வந்து இந்த மாதிரி பூஞ்சாலம் பிடிச்சி ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. 1 வீக் வீட்டில் இல்லைனா என்ன நிலைமைங்கிறத பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. என் கிச்சன் வந்து இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது, ஏன்னா அவங்க தான் ரெகுலராக குக் பண்ணுறாங்க. ஒரு ஜென் வந்து வீட்டில் குக் பண்ணுறாங்கங்கிறப்ப வந்து ஆஃபீஸ்க்கும் போகணும் இதையும் பார்க்கணுங்கன்னா வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். பட் வந்து குக் பண்ணுற அளவுக்கு ஏதோ ஓரளவுக்கு வந்து ஸ்டவ்லாம் கொஞ்சம் க்ளீனாக தான் இருக்குது. பட் வந்து மற்ற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக பூஞ்சாணம் பிடிச்சி வெள்ளை வெள்ளை வெள்ளையாக இருக்குது. அந்த கவுண்டர் டாப்பில் ஷெல்ஃபில் எல்லா இடத்துலையுமே இருக்குது. குடம்லாம் கீழெலாம் பார்த்திங்கன்னா அதே போல் தான் இருந்துச்சு, ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்க 1 வீக் தானே நான் இல்லை வீட்டில், அதுக்குள்ளேயுமா இப்படி ஒரு நிலமை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. எல்லா ஹோம் குயின்ஸ்க்குமே வந்து இந்த நிலமை இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா வீட்டுக்கு போனாலோ இல்லை வீட்டில் குக் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருந்தாலும் எல்லாருமே இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வெசல்ஸ்லாம் பாதி வாஷ் பண்ணி வாஷ் பண்ணாமல் அப்படியே இருக்குது. செடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மணி பிளான்ட் வச்சுருந்தல, அந்த மணி பிளான்ட் இடம்லாம் பாருங்கள் ரொம்ப பாசி பிடிச்சி இலையெல்லாம் கொட்டிருச்சு, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. வேறு செடி தான் நம்ம மாற்றி வைக்கணும் கண்டிப்பாக. வந்து இனிமேல் நம்ம கண்டினியூவாக வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கான க்ளீனிங், அதாவது கிறிஸ்மஸ்க்கு பொங்கலுக்கான க்ளீனிங் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதனால் கண்டிப்பாக வந்து 1 by 1 வந்து டீப் க்ளீன் பண்ணி வெசல்ஸ் எல்லாம் எப்படி வாஷ் பண்ணுறதுங்கிறத தனித்தனி வீடியோவாக நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த ஷெல்ஃபெல்லாம் பாருங்கள் இப்படி தான் இருக்குது, ஏன்னா அவங்களுக்கு தனியாக ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்கணுங்கிறனால ஷெல்ஃபிலே வச்சுருக்கனால இப்படி தான் இருக்குது. ஓகே, இனிமேல் ஒரு க்ளீனிங்காக நம்ம பார்க்கலாம். க்ளீனிங் எப்போ நான் ஃபாலோ பண்ணுற ஒரு சில டிப்ஸையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன், ஸோ யாருமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளோட கிவ்அவேல கலந்துக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே வந்து நான் சொல்லிக்கிறது என்னென்னா, கூடிய சீக்கிரம் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து உங்களோட வீடியோவை அனுப்புங்க. ஏன்னா உங்களோட வீடியோ எவ்வளோ சீக்கிரம் வருதோ அதை நல்ல வியூஸ் போக போக தான் உங்களுக்கு வந்து நீங்கள் வின் பண்ணுறதுக்கான
வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். இங்கே எல்லாமே வந்து அப்படியே கிடக்குது பாருங்கள். ஓகே, எல்லாருக்குமே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு 5:30 ஆகுது. இப்போ வந்து 6:30 ஆகிடுச்சு. நான் வந்து வீட்டில் கொஞ்சம் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா விரதத்துக்கு சமைக்கணும்ல, வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அவங்க குக் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் வச்சு இன்றைக்கி ஏதாச்சும் ஒரு சமையலை முடிச்சுட்டு தன்வா அப்பா வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ என்னோடய கட்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது இந்த நாடா கட்டில் இருக்குல்ல, அந்த கட்டில் காமிக்கிற பாருங்கள். அதெல்லாம் எவ்வளோ புந்து ஒரு மாதிரி பூஞ்சாலம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த கார்னர்லாம் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. செவுறு எல்லா இடத்துலையுமே இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே, இப்போது நம்ம குக்கிங்கை ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஏன்னா வந்து தன்வாக்கும் வந்து பசிக்க ஆரம்பிச்சிடும். குக்கிங்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு தன்வாவோட சேட்டையை நீங்கள் ஆஸ் யூஷுவல் பார்க்கலாம். நான் வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, ஒரு காஃபி போட்டுட்டு அப்படியே வந்து நம்மளோட ஒர்க்காக ஸ்டார்ட் பண்ணலாம். ஊர்லேருந்து வரும்போது கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நம்ம லாஸ்ட் வ்ளாகில் பார்த்தோம்ல, அம்மா வீட்டில் கொஞ்சம் விளைஞ்ச காய், கிழங்கு எல்லாமே எடுத்து வந்திருக்கேன், மாங்காய் எல்லாமே எடுத்து வந்திருக்கேன். ஃபஸ்ட் நம்மளோட காஃபியை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். காஃபி குடிக்கிற டைமில் வந்து கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் போய் என்னோடய அந்த கார்த்திகை தீபம் விளக்குலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வாஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஊற போட்டுட்டு வந்திருக்கேன். அது இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற, அதாவது அந்த நான் ஃபாலோ பண்ணுற மெத்தடை வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது தனி வீடியோவை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தன்வா வந்து அவங்க அப்பா கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருக்கிற வீடியோ தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவரோட ஃபேவரட் சாங் வந்து பகவான் சரணம் வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருந்தார். அடுத்து அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா பஜனைக்காக வந்து சாங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பஜனையில் பாடணும்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இந்த பாட்டை கேளுங்க, பாட்டில் ஏதாச்சும் தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் திருத்திக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ். அந்நிய பாவங்க பந்தளவா சனி பாவை பட படராது, இந்நிய நாமங்கள் இருந்து தொழுதலும் எப்பவுமே அது மாறாது. சாமி திண்டக்கத்தோம் திண்டகத்தும் ஐயப்ப திண்டக்கத்தோம், சாமி திண்டக்கத்தோம் திண்டகத்த ஐயப்ப திண்டக்கத்தோம். ஆலால இர நீலிமல நம்ம ஐயப்பனோட சுவாமி மல, ஆலால இர நீலிமல நம்ம ஐயப்பனோட சுவாமி மல. ஐயப்ப மார்கள தந்தன தந்தனை எரி வருகிற ஐயப்ப மார்களை ஏத்தி விடுற சபரிமலை கோயிலுக்கு வருவோம், ஐயப்பனை தொழுவோம். சாமியப்பா சரணம்மப்பா வம்பாவா சனி சரணம்மப்பா, சாமியப்பா சரணம்மப்பா வந்தளவா சனி சரணம்மப்பா. ஆலால இர நீலிமல நம்ம ஐயப்பனோட சாமி மல, ஐயப்பனோட சாமி மல, இரு நீலிமல நம்ம ஐயப்பனோட சுவாமி மலை.